ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலரில் நுரை மாதிரி வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்ச முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். கலக்கும் போது ஒரே சைடு கலக்குங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்த மைதா 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி எதுவும் சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கேக்கோட டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட பால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அது நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதனோட சைஸ் 10 சென்டிமீட்டர். அதில் எல்லா சைட்லேயும் வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே மோல்டோட சைஸ்க்கு தகுந்தாப்புல பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் நம்ம ஒரு லேயர் வெண்ணெய் போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கேக் அடியில் ஒட்டாமல் வரும். ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை உள்ளே ஊற்றிட்டு ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போதான் கேக்கில் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். குக்கரில் அடியில் மணல் சமமாக போட்டுட்டு மூடியில் இருக்க கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ரீஹீட் பண்ணிக்கிறோம். 10 மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மணலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கேக் மோல்டை வச்சுட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் பெருசாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. கேக் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் உள்ள விட்டு எடுங்க. எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா ஈவனாக குக் ஆயிடுச்சு. இந்த கேக் குக் ஆகுறதுக்கு 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ குக்கர்லேருந்து வெளியில் எடுத்துட்டு கேக் நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. அடுத்து அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெண்ணிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.